ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பிரதமர் அறிவிச்சிருக்க ஊரடங்கு உத்தரவை அனைத்து மக்களும் சரியான முறையில் கடைபிடிச்சிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு பெரிய பிரச்சனையா இருக்கிறது இந்த இஎம்ஐ. இந்த இஎம்ஐ பத்தி கிட்டத்தட்ட மாநில அரசு, மத்திய அரசு, ரிசர்வ் வங்கி கவர்னர் என அனைவருமே 3 மாத காலங்களுக்கு இஎம்ஐயை கட்ட வேண்டாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை பார்த்தீங்கன்னா கடந்த 1 வாரத்துக்கு முன்னாடி எல்லாருமே சொல்லிக்கிட்டே வந்திருந்தாங்க, இந்த ஊரடங்கு உத்தரவு ஆரம்பித்த காலத்தில். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படிலாம் கிடையாது, எங்களுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது, நாங்கள் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டோம், எங்களை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்றது தான் தனியார் வங்கிகளுடைய நிலைமை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ரிசர்வ் வங்கி கவர்னருடைய உத்தரவு, அவர் என்ன சொல்கிறாரு, 3 மாதங்களுக்கு மக்களிடமிருந்தோ, வியாபாரிகளிடமிருந்தோ, இல்லை பிஸ்னஸ் லோன் மூலயமாகவோ, இல்லை ஹோம் லோன் மூலயமாகவோ எந்த ஒரு இஎம்ஐகளையும் நீங்கள் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அதற்கு இந்த தனியார் வங்கிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் 3 மாதம் இடைவெளி கொடுக்குறோம், ஆனால் அந்த 3 மாதங்கள் இசிஎஸ்ஐ பேங்க்கில் போடுவோம், செக் பவுன்சிங் சார்ஜஸ் வரும், 3 மாதம் கழித்து இந்த தவணையை கட்டும் போது இது அனைத்தையும் சேர்த்து கட்ட வேண்டும். இது ஒரு எப்படிப்பட்ட ஏமாற்று வேலை பார்த்தீங்களா? அதாவது வந்து அரசாங்கம் சொல்கிறத கேட்குறோன்ற பேரில் அவர்களுடைய பேச்சை எவ்வாறு விதிமீறல் செய்கிறாங்க, அதாவது நவீன திருட்டுத்தனம். இதனால் பாதிக்கப்பட போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எளிய மக்கள், வியாபாரிகள், மாத சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க, புதுசாக ஹவுசிங் லோன் வாங்கினவங்க, வண்டி வாகன லோன் வாங்கினவங்க, அவங்க தான் இதனால் பாதிக்கப்பட போகிறாங்க. கிட்டத்தட்ட 21 நாள் ஊரடங்கு உத்தரவு. இன்றைக்கி அத்தியாவசிய தேவைக்கே மக்கள் வந்து கடும்பாடுபட்டு இருக்காங்க. இன்றைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் அரசாங்கங்கள் திண்டாடிக்கிட்டு இருக்குது. அப்போது ஒரு தனி மனுஷன் எவ்வளோ கஷ்டப்படுவான் அப்படின்றத இந்த தனியார் நிறுவனங்கள் உணர வேண்டும். இந்த நேரத்துலையும் பணம் சம்பாதிக்கிறது, அதற்கு வட்டிக்கு மேல் வட்டி வாங்குவது, நாங்கள் இசிஎஸ்ஐ டவுன்லோட் இது பண்ணுவோம்னு சொல்கிறது, அப்படி கட்ட மாட்டீங்க அப்படின்னா 3 மாதம் கழிச்சு அதுக்கு நாங்கள் வட்டி போடுவோம்னு சொல்கிறது, இப்படி வந்து தாந்தோணிதனமாக நடந்துக்கிறத வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து நிச்சயமாக கண்டிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா மெசேஜ் மேலே மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு, இல்லைனா நீங்கள் மெயில் மூலயமா இதில் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எத்தனை பேர் வந்து படித்தவங்க லோன் வாங்கியிருப்பாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்தில் இன்றைக்கி மெயில் அனுப்புங்க, மெயில் அனுப்பி உங்களோட நீங்கள் வேண்டானா அதை வந்து மாற்றுங்க அப்படின்றத மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது வந்து மெயில் அனுப்புங்கன்னு சொல்கிறது வந்து ஈஸி, இது வந்து எத்தனை பேருக்கு புரியும், அதாவது வந்து எந்தெந்த வகையில் வந்து இந்த வட்டிக்கு மேலே வட்டி வாங்கலாம் அப்படின்றது மட்டும்தான் இன்றைக்கி வந்து இந்த தனியார் நிறுவனங்கள் வந்து நோக்கி போய்கிட்டு இருக்காங்களே தவிர்த்து, ஒரு அரசாங்கம் சொல்கிறத காது கொடுத்து கேட்கணும், இல்லைனா இந்த நேரத்தில் மக்களுக்கு நம்ம உதவணும் அப்படின்ற நோக்கத்தில் இந்த தனியார் வங்கிகள் நடந்துக்கிறது இல்லை. இதை வந்து புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி மக்களுக்கு எந்த அளவுக்கு அரசாங்கம் கொடுக்க போகிற நிவாரணம் போய் சேரப்போகுது அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒரு ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபான்றது தான் அறிவிச்சிருக்காங்களே தவிர்த்து, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்க விவசாயிகள் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க. அதாவது வந்து ஒரு பழ ஏற்றுமதியிலேருந்து, ஒரு பூ ஏற்றுமதியிலேருந்து, இன்றைக்கி விவசாய பொருட்கள் ஏற்றுமதி வரைக்கும் இன்றைக்கி வந்து பெரும் பிரச்சனையை வந்து இன்றைக்கி வந்து விவசாய மக்கள் வந்து சந்திச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா, வியாபாரிகள் இன்னும் வந்து கடையை திறந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவர்களுக்கான பொருட்கள் வந்து தட்டுப்பாடு இல்லாமல் வரதில்லை. மிகுந்த சிரமத்தோடு தான் அந்த பொருட்களை கொண்டு வரண்டிருக்கு. ஒரு வியாபாரிக்கு வந்து மிந்தி அனைத்து பொருட்களும் டீலர் மூலயமாக கடைக்கு வந்து ரீட்டெயிலாக டைரெக்டாக வந்து கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு வியாபாரியும் வந்து அந்த பொருட்களை தேடி போய் அலைய வேண்டியிருக்கு. இதனால் விலையேற்றத்தை சந்திக்க வேண்டியிருக்கு. பொருட்கள் வந்து தட்டுப்பாடாக கிடைக்கிறதுனால மக்களுக்கு வந்து செயற்கையான விலையேற்றம் வந்து வருது. இதை வந்து அரசாங்கம் கவனத்தில் கொண்டு வியாபாரிகளுக்கு வந்து பொருள் வந்து எளிய முறையில் கிடைக்கிறதுக்கு வந்து வழிவகை செய்ய வேண்டும். அதை மாதிரி பெரிய பெரிய மில்லுகள் வந்து ஓடாமல் இருக்கு, அதாவது வந்து ரைஸ் மில்லுகள், பருப்பு மண்டிகள் இதெல்லாம் ஓடாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு அங்கேருந்து பேக்கிங் பண்ணி கடைக்கு வந்து பொருள் வந்து வரதில் தாமதம் ஏற்படுற நிலைமை ஏற்பட்டிருக்கு. இதை வந்து கவனத்தில் கொண்டு வந்து அதை உடனடியாக திறந்து அதை ரன் பண்ணணும். ரன் பண்ணால் மட்டும்தான் மக்களுக்கு வந்து பொருட்கள் வந்து தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும். என்ன கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே ஊரடங்கு உத்தரவு இருக்கிறதுனால பொருட்கள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைச்சா மட்டும்தான் மக்கள் வந்து அமைதியாக வீட்டில் இருப்பாங்க. இன்றைக்கி வியாபாரிகள் வந்து எப்படி சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பொருட்கள் வராததுனால அவர்களால் சரியான முறையில் வியாபாரம் செய்ய முடியல. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பொருட்களை வாங்க போகும் வியாபாரிகள் வந்து மிகுந்த சிரமம். இன்னைக்கு வந்து காவல்துறை வந்து பல கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க, நீங்கள் வெளியே வராதிங்க, போகாதீங்க அப்படின்ட்டு. வியாபாரிகளை வந்து எந்த வகையிலையும் துன்புறுத்தாமல் அவங்க போய் பொருள் வாங்கிட்டு வரதுக்கு வந்து அரசாங்கம் வந்து சிறந்த வழிமுறையை வகுத்து தர வேண்டும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் மக்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருக்காங்க. இந்த 1000 ரூபாய் வச்சு அவங்களால நிவாரணம் வந்து எப்படி சமாளிக்க முடியும்? அதனால் அரசு வந்து மக்களுக்கு வந்து கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டும். இந்த 21 நாள் பாதிப்பில் எவ்வளோ விவசாயம் அழிஞ்சிருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட தினமும் பூ பறித்து கோயம்பேடு சந்தைக்கு வரக்கூடியது, இல்லை வெளி மாநிலத்துக்கு அனுப்ப வேண்டிய பூ வியாபாரிகள் அனைவருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. 500,000 இழப்பு ஏற்பட்டிருக்கு பூ வியாபாரிகளுக்கு. பழத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு வாழைப்பழம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட 12,000 ஏக்கருக்கு மேலே வாழைத்தார் போட்டிருந்த விவசாயிகள் முழு நஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க. இதை மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பல நஷ்டங்களை சந்திச்சு வந்துட்டு இருக்காங்க இன்றைக்கி வியாபாரி. இதற்கெல்லாம் தகுந்த நடவடிக்கை எடுத்து அரசாங்கம் வந்து தகுந்த நிவாரணம் வழங்க வேண்டும் அப்படின்றது இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருட்களின் தட்டுப்பாடு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நிரந்தரமான தட்டுப்பாடு கிடையாது.
இந்த ஒரு 10 நாள் முடிஞ்சு எல்லா வியாபாரமும் ஒரு 2-3 நாள் திறந்துட்டாங்க, அப்படி கடைகள் திறந்துட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ள வந்து சரியாயிடும். ஆனால் இது விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்க இழப்பு வந்து நிச்சயமாக சரி கட்ட முடியாது. ஏன்னா ஒரு பூ விவசாயத்துக்குன்னு சொல்லல, டெய்லி அந்த பூவை பறித்து கொண்டு வந்து மார்க்கெட்டில் விற்றா மட்டும்தான் அந்த பூ வந்து அவருக்கு சந்தைப்படுத்த முடியும், அதில் வர லாபத்தை எடுக்க முடியும். இன்றைக்கி இந்த 21 நாள் பாதிப்புன்றது அவருக்கு இந்த ஒரு வருடம் வந்து கிட்டத்தட்ட அவரோட வாழ்வாதாரத்தை பாதிக்கும். இது இதுக்கு வந்து அரசாங்கம் எந்த மாதிரி நிவாரணம் தரப்போகுது? இன்றைக்கி வந்து பல கடைகள் மூடியிருக்கு, பேக்கரிகள், செருப்பு கடைங்க, சின்ன சின்ன கடைகள், சிறு நிறுவனங்கள் அனைத்துமே மூடியிருக்கு. இப்போ இந்த இரு நிறுவனங்கள் வந்து 21 நாள் மூடியிருக்கும் போது கூட அரசாங்கம் என்ன சொல்லியிருந்தா, 14ஆம் தேதிக்கு அப்புறம் கரண்ட் பில்லை கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்கள் என்ன கேட்குறோம்னா, 3 மாத காலம் இந்த இஎம்ஐ மாதிரி போலியான விலக்கு இல்லாமல் ஒரு 3 மாதம் காலம் எங்களுக்கு கழிச்சு கட்டுற மாதிரி அந்த கரண்ட் பில்லுக்கு கொடுங்க அப்படின்றத நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பள்ளி கல்வி கட்டணம், இப்போ 21 நாள் எல்லாருமே வீட்டில் இருந்திருக்காங்க, திரும்பவும் அதே தான். பொருளாதார சூழ்நிலையில் மக்கள் வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 3 மாத காலம் பின்தங்கி போயிட்டாங்க. இந்த பாதிப்பு வந்து ஒரு வருட காலத்துக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது உடனடியாக சிறப்பு தனியார் பள்ளிகள்லாம் 50,000-60,000 ஃபீஸ் கட்டுற நிலைமை வரும், அதுலேருந்து ஒரு 2-3 மாதம் விலக்கு. இப்படி வந்து எளிய முறையில் மக்களுக்கு சில விலக்குகளை வந்து அரசு வந்து வழங்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வியாபாரம் கடை திறந்த உடனே இன்றைக்கி இருக்கிற சிறு குறு வியாபாரிகளுக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்ண போகுது அப்படின்றது வந்து அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இன்றைக்கி கொடுத்துருக்க 1000 ரூபா நிவாரணத்தை வச்சு நிச்சயமாக சொல்கிற யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கி அந்த 1000 ரூபாயை வச்சுக்கிட்டு எப்படி சமாளிக்க போகிறாங்கன்றது மிகப்பெரிய கஷ்டம். இந்த 1000 ரூபா நிவாரணம் வந்து முதலமைச்சர் வந்து 7 நாள் அவர் அறிவிக்கும் போது சொன்னாரே தவிர்த்து, 21 நாள் பிரதமர் ஊரடங்கு உத்தரவு எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்குரிய நிவாரணத்தை வந்து இது வரைக்கும் முதலமைச்சர் வந்து அறிவிக்கவில்லை. இன்றைக்கி வந்து தமிழக அரசு வந்து சுகாதாரத்துறையில் அனைத்து துறையிலுமே சிறப்பாக செயல்பட்டு மக்களை பாதுகாத்துட்டு வராங்க. இதை இதன் மூலமாக நாங்கள் தெரிவிக்கிறது என்னதுன்னா, அனைத்து வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இது இதிலிருந்து இந்த இப்போ வந்திருக்க கஷ்டத்திலிருந்து அரசாங்கம் வந்து சிறந்த முறையில் நிவாரணம் வழங்கி அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம்.